வெல்கம் டு டான்பயோ பயாலஜி ஃபோரம். இந்த டான்பயோ நெட் கோச்சிங் சீரீஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ்னால் என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, அதை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸில் உள்ள மாலிகூல்ஸ்க்கு இடையே நடைபெறக்கூடிய அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம வந்து ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இந்த ஃபோர்ஸ் வந்து அந்த சப்ஸ்டன்ஸில் உள்ள மாலிகூல்ஸுக்கு வந்து மீடியேட்டாக வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஒரு சப்ஸ்டன்ஸோட பாயிலிங் பாயிண்ட் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ப்ரொபோஷனலாக இருக்குது. நெக்ஸ்ட் அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லெஃப்ட் சைடில் உள்ள குளோரினுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸு. அது வந்து குளோரினுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ளே நடைபெறக்கூடிய ஃபோர்ஸ், அதனால தான் அது வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ். வந்து அவுட்டர் லேயரில் நடக்கிற ஃபோர்ஸ் வந்து இன்ட்ரா மாலிகுலர் ஃபோர்ஸ். அது வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைடு காமிச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு 5 types ஆஃப் வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ், அயான் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ், அயான் இன்டியூஸ்டு டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ், டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ், டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் ஆர் லண்டன் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைபோல் டைபோல் அட்ராக்ஷன்ஸ். இந்த டைபோல் டைபோல் அட்ராக்ஷன்ஸ் வந்து பேசிக்காக வந்து போலார் மாலிகுல்ஸில் வந்து நடக்குது. போலார் மாலிகுல்ஸ் வந்து பெர்மனண்ட்டாக ஒரு டைபோல் மூவ்மெண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த டைபோல் மூவ்மெண்ட்ஸ் எதை பொறுத்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவலன் பவுண்டோட அசோசியேட் ஆகிருக்க ஆட்டம்ஸோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பொறுத்து அந்த போலார் மாலிகுல்ஸ் வந்து டைபோல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃபோர்ஸ் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜில் நெகட்டிவ் சார்ஜ் நோக்கியும், நெகட்டிவ் சார்ஜ்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கியும் அட்ராக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 molecules இருக்குது. இது வந்து HCl மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள HCl-ல உள்ள Cl- வந்து நெக்ஸ்ட்டு உள்ள மாலிகுல்ஸில் உள்ள H+-ஓட வந்து ஜாயின் ஆகுது. இந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அயான் டைபோல் இன்ட்ராக்ஷன். இந்த அயான் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இதுக்கு இடையில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அயான்ஸுக்கும் டைபோல் மாலிகுல்ஸுக்கும் இடையே நடைபெறும். அதாவது ஒரு போலார் மாலிகுல்ஸில் வந்து டைபோல்ஸ் இருக்கும், அதாவது பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். அந்த மாதிரி டைபோல் மாலிகுல்ஸுக்கும் அயான்ஸுக்கும் இடையே நடைபெறக்கூடிய அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் தான் அயான் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அயான் டைபோல் இன்ட்ராக்ஷனோட ஸ்ட்ரென்த் வந்து எதை பொறுத்து வந்து பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டைபோல் மூமெண்ட்டோட மேக்னிட்யூடை பொறுத்தும், போலார் மாலிகுல்ஸோட சைஸை பொறுத்தும், அதே மாதிரி அயான்ஸோட சைஸை பொறுத்தும், அதனுடைய சார்ஜை பொறுத்தும் இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது. அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆனையான் கேட்டயான் அப்படின்னு சொல்லிட்டு 2 ions இருக்குது. அந்த அயான்ஸ் வந்து போலார் மாலிகுல்ஸோட போய் பைண்ட் ஆகுது. இந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன் தான் நம்ம வந்து அயான் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, அயான் இன்டியூஸ்டு டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ். அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும், அயான்ஸால் இன்டியூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு டைபோல் இன்ட்ராக்ஷன் தான் நம்ம வந்து அயான் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து எதில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் போலார் மாலிகுல்ஸ் வந்து நடக்கும். இந்த அயான் இன்டியூஸ்டு டைபோல்ஸ் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் போலார் மாலிகுல்ஸ் பக்கத்தில் ஒரு அயான்ஸ் போகும்போது அந்த அயான்ஸ்னால அந்த நான் போலார் மாலிகுல்ஸ் வந்து டைபோல் மாலிகுல்ஸாக மாறுது. இந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் தான் நம்ம வந்து அயான் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், Fe2+ ion வந்து நான் போலார் மாலிகுல்ஸோட வந்து ஜாயின் ஆகும்போது அங்கே ஒரு அயான் இன்டியூஸ்டு டைபோல் ஃபோர்ஸ் வந்து உருவாகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் இன்ட்ராக்ஷன். இந்த டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அயான் இன்டியூஸ்டு டைபோல் இன்ட்ராக்ஷன் மாதிரியே தான் இருக்கும். பட் வந்து அதில் வந்து அயான்ஸ் வந்து நான் போலார் மாலிகுல்ஸுக்கு வந்து டைபோல்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணும். இதில் என்ன ஆகும்னா, ஒரு போலார் மாலிகுலை இன்னொரு நான் போலார் மாலிகுல்ஸுக்கு வந்து டைபோல்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜன்கிறது ஒரு நான் போலார் மாலிகுல்ஸ், அது பக்கத்தில் ஒரு வாட்டர் மாலிகுல், அதாவது வாட்டருங்கிற ஒரு போலார் மாலிகுல்ஸ் வந்து போகும்போது அந்த இடத்துட்ட வந்து ஒரு டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் அட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் ஆர் லண்டன் ஃபோர்ஸ். இந்த டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் ஆர் லண்டன் ஃபோர்ஸ் வந்து எதில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாலிகுல்ஸில் உள்ள எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்ஸ்னால அந்த இடத்துல டெம்பரவரியாக ஒரு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ரீஜியன் வந்து உருவாகுது. இதனால் அது வந்து மற்ற மாலிகுல்ஸோட போய் பைண்ட் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸுக்கு பேர் தான் அவங்க வந்து டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் ஆர் லண்டன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹீலியமோட அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால அது வந்து டைபோல் மூமெண்ட்ஸாக மாறி கடைசியில் இன்னொரு ஹீலியமோட போய் அட்ராக்ட் ஆகுது. இந்த மாதிரியான ஃபோர்ஸ் தான் அவங்க வந்து லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ்னால் என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, அதை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டே வித் அஸ் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.